வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தென்னிந்தியாவில் முதன்முறையாக வங்கியில் காசு கையாள ரோபோக்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 98ஆம் ஆண்டு நிறுவனர் நாள் விழா தூத்துக்குடியில் உள்ள தனியார் மஹாலில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான கே வி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 98ஆவது நிறுவனர் நாள் விழாவையொட்டி தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் உள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் முழுவதும் கணினிமயமாக்கப்பட்டு காசு கையாளும் ரோபோக்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது வங்கியில் ஊழியர்களுக்கு ஏற்படும் வேலை சுமையை குறைப்பதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவையை வழங்குவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இதை தவிர புதிய ஏடிஎம் மையங்கள், வாடிக்கையாளர் பயன்பாட்டிற்காக புதிய கடன் அட்டைகள் உட்பட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. Banking is one industry where, apart from the shareholders, the founders and the staff, you are answerable to the public. Public in the sense, your depositors and your borrowers. So this is something very of a time of work, where you have to please the depositor. You are not playing with your own money. You are paying with the depositors' money to earn your income. And I will say, the success of a banker is in identifying a good borrower. The success of a banker lies in identifying a recommended bank. I feel this concept has been very strongly adhered to. That is, the NPA rate is substantially when we are struggling with big banks where the NPA rate is very high. There is a bank with 500 branches, mostly in South India, having a very low NPA rate, around 1.75%, something like that. So you should appreciate management and the staff for this wonderful achievement. And of course, I am now thinking of big things. Our government also thinks of big things. I am a believer of small is beautiful. Small is beautiful. But small doesn't mean you should simply be a shack.